ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியை குறித்து இப்போ சீக்கர் தவான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு நாள் போட்டியில் மிக சிறப்பான ஒரு இன்னிங்ஸை விளையாடினாரு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டிக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் மீட்டிங் அவர் சந்திச்சார். இதில் வந்து அவர்கிட்ட முதல்ல கொஸ்டின் எடுத்து வைக்கப்பட்டது என்னென்னாக்கா, 5000 ரன்களை வந்து மிக விரைவாக குவித்த இரண்டாவது வீரராக வந்திருக்கீங்களா, அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு இந்தியன் அணியில் ஒரு பாட்டாக இந்த ஒரு ரன்களை குவிச்சிட ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபார்ம் நினச்சி நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து அணி வீரர்களும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். கண்டிப்பாக இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் அவங்க கம்பேக் ஆவாங்க. அதனால் வந்து எங்களுடைய முழு திறமையும் நாங்கள் காட்டுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து விராட் கோலி எந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார்னு கேட்கும்போது, உண்மையிலே நானும் விராட் கோலியும் நிறைய வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவும் நானும் கூட நிறைய பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்புகளை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நாளைய போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் நல்லாவே வந்து ரன்களை குவிப்போம்ன்ற மாதிரியும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எங்கள் அணியை பவுலிங் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்கு. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நியூசிலாந்து வந்து எங்களுடைய அவங்களுடைய கண்டிஷன் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உண்மையிலேயே வந்து எங்களுடைய வீரர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்ற மாதிரியும் பெருமையாக சொன்னார். உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் சீக்கர் தவான் முதல் ஒரு நாள் போட்டியில் எப்படி வந்து திறம்பட வந்து செயல்பட்டாரோ அதே மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.